சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தொகுதிகளை வின் பண்ணுவார் அப்படின்னு சீமான் அவர்கள் நினச்சாரு. ஆனால் மக்கள் வந்து அவர் நிறைய இடத்துல வின் பண்ணுவார் அப்படின்னு மக்கள் நினைக்கல. இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா மக்கள் தான் வின் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு மக்கள் கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ நாம் தமிழர் வந்து வரும்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் மக்கள் வந்து அந்த அளவுக்கு அவங்க மேலே நம்பிக்கை வைக்கல. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? யாரும் அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இல்லை போல. அவங்களுக்கும் சரி, மக்கள் நீதி மையத்துக்கும் சரி, தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் மோடி வரக்கூடாதுன்னு தான் மென்டாலிட்டியில் தான் எல்லோரும் இருந்திருக்கிறாங்க போல். அதை பற்றி சீமானே சொல்லியிருக்காரு, நான் உடனே வந்துட மாட்டேன், கொஞ்சம் மாதம் முன்னேறுவேன், என்னோடய வாக்கு சதம் அதிகரிச்சுட்டே வரும், ஒரு காலத்தில் நான் வருவேன். எல்லாருக்கும் நம்பிக்கை தாங்க. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவேன். ஆனால் அவங்களுடைய கெப்பாசிட்டி அவ்வளோ இல்லை அவங்களுக்கு. இவ்வளோதான் இந்த மக்களுடைய மக்களுக்கிட்ட அவ்வளோ இது இல்லை, அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் கிடையாது, அவ்வளோதான். அதனால தான் இந்த இது ஆயிடுச்சு. இந்த எலெக்ஷன் சப்போர்ட் யாருக்கு வேணால் இருக்கலாங்க, ஆனால் நம்ம தான் ஜெயிக்கணும் இருக்கணும். நாம் தமிழர் கட்சி தலைவரை பொறுத்தவரை அவர் நல்ல ஒரு பேச்சாளர், நல்ல ஒரு சிந்தனையாளர். அவரை பற்றி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அவர் வரவேற்கத்தக்கது. ஆனால் இருந்தாலும் வந்து அவருக்கும் வந்து சுயநலம் இருக்குதுன்னு என்னோடய பொதுவான கருத்து இருக்குது. அவங்கள பார்த்தீங்கன்னா இந்த ஐடியா எனக்கு இல்லை நிஜமாக. இப்போ நாம் தமிழர் சீமான் அவர் வந்திருந்தால் நிறைய செய்வேன், தண்ணியெலாம் இலவசமாக கொடுப்பேன், இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் வின் பண்ணாமல் போயிட்டார். அது எல்லாருமே கொடுக்குற எல்லாருமே சொல்கிறது தானே. அதனால் எனக்கு அவரை பற்றின சுத்தமாக ஐடியா எதுவுமே கிடையாது. இல்லை, அவர் புதுசாக வந்தால் ஒரு மாற்றம் வரும் இல்லையா? புதுசாக யாராவது வரணும்னு நினைக்கலாம். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல. கொடுக்கலாம் தான், அது நம்ம மட்டும் இது பண்ண முடியாதுல்ல, எல்லாருமே நினைக்கணும்ல. இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. உங்களுக்கு ஏதாவது கருத்து சொல்லணும்னு தோணும், அப்படி தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதை நிறைய பேர் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி என்னோடய வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.